தகப்பன் தாய் கத்தரை தேடுகிற ஒரு குடும்பமாக நம்ம இருக்கும்பொழுது பிள்ளைகள் அதை பார்க்கிறார்கள். தே வில் ஸ்டார்ட் ஃபாலோயிங் தட். ஹல்லேலூயா. ஆமென். தலைமுறை தலைமுறையா கத்தர் இந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே வைக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாம மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த நாளிலே உங்களோடு கூட இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய், ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாய், தேவன் பாராட்டுகிறதான கிருபைகளுக்காக, ஆண்டவருடைய இரக்கங்களுக்காக, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அளவில்லாத நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற தெய்வம், நம்மோடு கூட இருக்கிற தெய்வம், நம்மை நடத்துகிற தெய்வம், நம்மை சுமக்கிற தெய்வம், நம்மை பாதுகாக்கிற தெய்வம், வழுவாதபடிக்கு நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துகிற தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் போகும் பாதையை அவர் அறிவார் என்று நாம் வாசிக்கிறோமே. நீங்களும் நானும் போகும் பாதையை அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர். God who knows the paths, He knows the ways that we are going through. Amen. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் சங்கீதம் 18:49 வசனத்தை நாம் பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவாராக, கர்த்தனமை நடத்துவாராக. இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலங்களும் கிருபை செய்கிறவர். தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலங்களிலும் கிருபை செய்கிறவர், தயை செய்கிறவர், ஹல்லேலூயா, நன்மை செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக நாம் நீதியாய் நடக்கும் பொழுது, ஹல்லேலூயா, அபிரகாமனுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், நீதியாய் ஹி வாக்ட், ஹி வாஸ் எ ரைச்சஸ் மேன், ஹி வாக்ட் அப்ரைட் பிஃபோர் காட். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை மாத்திரம் ஆசீர்வதித்ததல்ல, அவன் சந்ததியும், ஈசாக்கு, யாக்கோபு. ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம சொல்கிறோம், காட் ஆஃப் ஏப்ரஹாம், காட் ஆஃப் ஐசக், காட் ஆஃப் ஜேக்கப். ஹல்லேலூயா. அபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். ஹல்லேலூயா. சந்ததி சந்ததியாய் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். வென் ஐ வாக், ஹல்லேலூயா, அக்கார்டிங் டு காட்ஸ் வேர்ட்ஸ். பேரண்ட்ஸ், ஹல்லேலூயா, தகப்பன்மார்கள் விசேஷமாய், தகப்பன் தாய், ஹல்லேலூயா, நம்ம ஆண்டவருடைய வழியில் நடக்கும் பொழுது அடுத்து வரப்போகிறதான சந்ததி, ஹல்லேலூயா, சந்ததியை நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் வேதத்தை நான் மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். எவ்வளோ பயங்கரமான ஒரு காரியம், ஹல்லேலூயா. அது நம்ம யாருக்கும் நடக்கக்கூடாது. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, நாங்கள் உண்மை மறக்காதபடிக்கு உடைய வசனத்தையும் உடைய வேதத்தையும் நாங்கள் மறக்காதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் அதை காத்துக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்படி நம்ம செய்யும் பொழுது சந்ததி சந்ததியாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், ஹல்லேலூயா, ஜெனரேஷன் டு ஜெனரேஷன். ஹல்லேலூயா. தாவீதுக்கு பிற்பாடு வந்த ராஜாக்கள், சில ராஜாக்களை குறித்து ஆண்டவர் சொல்லும்பொழுது, வேதத்தில் சொல்லும்பொழுது சொல்கிறார், இவன் தன் தகப்பனாகிய தாவீதினுடைய வழியிலே நடந்தான். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் இந்த ஆண்டவர் பயப்படத்தக்கவர் என்று 96:2-3-4 வசனத்திலே ஆமேன் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் 117:1-2 ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள், அவர் நம்மேல் வைத்த கிருபை, ஹல்லேலூயா, பெரியது. உங்கள் மீது, என் மீது இந்த ஆண்டவர் வைத்திருக்கிறதான கிருபை பெரியது, அது மாறாதது. நம்மோடு கூட இருக்கிற கிருபை, நம்மை நடத்துகிற கிருபை, நம்மை சுமக்கிற கிருபை, நம்மை பாதுகாக்கிற கிருபை, நம்மை தப்புவிக்கிற கிருபை, நம்மை குணமாக்குகிற கிருபை, நமக்கு வழிகாட்டும் கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரின் உண்மை இங்கே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்மது. நம்ம உண்மையாக இருக்கிறோமோ இல்லையோங்க, ஹல்லேலூயா, God is always faithful. He is always faithful in His promise. Whatever He has promised, He is faithful to fulfill that in your lives. உங்கள் வாழ்க்கையில் எதை ஆண்டவர் வாக்கு பண்ணினாரோ அதை நிச்சயமாய் தவறாமல், ஹல்லேலூயா, ஆமென், மறவாமல் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி முடிக்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை இந்த நாளில் நம்மோடு கூட இருக்கட்டும், நமக்குள்ளே எழும்பி வரட்டும். ஆமேன். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. இட் வில் பி எஸ்டாப்ளிஷ் த ட்ரூத்ஃபுல்னஸ். ஹல்லேலூயா. த ஃபேத்ஃபுல்னஸ் ஆஃப் காட் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் ஆல் ஆஃப் அவர் லைஃப்ஸ். ஆமென். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கும். நம்ம மாறினாலும் அந்த ஆண்டவர் மாறாதவர். ஹல்லேலூயா. அவருடைய உண்மை, ஹல்லேலூயா, ஆமென்,
தலைமுறை தலைமுறை வரைக்கும் இருக்கும். ஆமே ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்கிறாரு, நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்பார் என்று 20வது சங்கீதத்திலே 5:6 வசனத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மறுபடியும் சங்கீதம் 61:3-4-5 வாசிக்கிறோம். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகுமாய் இருக்கிறீர். சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகம். ஹல்லேலூயா. இஸ் அ ஷீல்டு, இஸ் அ ஃபோர்ட்ரஸ். ஹல்லேலூயா. ஸோ தட் எனிமி கேன் நாட் அட்டாக் அஸ். ஹல்லேலூயா. நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலங்களிலும் ஃபார் எவர். ஹல்லேலூயா. ஐ வில் ஸ்டே. நான் தங்குவேன். உமது செட்டைகளின் மறைவில் வந்து அடைவேன். ஹல்லேலூயா. உமது செட்டைகளின் மறைவிலே. எப்படி ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளுக்குள்ளே மறைத்து எதிரிகள் வந்து தாக்காதபடிக்கு அதை மறைத்து பாதுகாப்பது போல அவருடைய செட்டைக்குள்ளே நாம் எப்பொழுதும் மறைந்திருக்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். தேவரீர், நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை நீர் எனக்கு தந்தருளுவீர். ஹல்லேலூயா. உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை. ஹல்லேலூயா. ஆமென். என் பொருத்தனைகளை கேட்கிற ஒரு கர்த்தர். எதை எதெல்லாம் நம்ம கேட்குறோமோ, ஜெபம் பண்ணுறோமோ, ஆண்டவரிடத்தில் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுறோமோ, அவைகளை கேட்டு ஹல்லேலூயா அப்படியே விட்டு விட்டு போகிற தேவன் அல்ல, பதில் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. இது வந்து தலைமுறை தலைமுறையாய். ஹல்லேலூயா. ஆமென். When I walk upright, amen, I don't need to worry about my children. Definitely, my children will walk in the ways of the living God. Hallelujah. Ena sandadi sandadiya avrudey unmai vilangu, sandadi sandadiya avrudey satyam vilangu. Hallelujah. Thagappan thai கர்த்தரை தேடுகிற ஒரு குடும்பமாக நம்ம இருக்கும்பொழுது பிள்ளைகள் அதை பார்க்கிறார்கள். தே வில் ஸ்டார்ட் ஃபாலோயிங் தட். ஹல்லேலூயா. ஆமென். தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் வைக்க வல்லவராயிருக்கிறார். நம் மீது வைக்க வல்லவராயிருக்கிறார். அவரை நாம் அண்டிக்கொள்வோம், அவரை பிடித்து கொள்வோம். ஆண்டவரே, இந்த நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இடைபடுகிறீர், எங்களோடு கூட பேசுகிறீர். தலைமுறை தலைமுறையாய் உன்னுடைய உண்மை எங்களோடு கூட இருக்கிற தயவருக்காய் மக்கள் ஸ்தோத்திரம். உன்னுடைய சத்தியம் எங்களோடு கூட இருக்கிற தயவருக்காய் மக்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய கிருபையினாலே, இரக்கத்தினாலே, தயவுனாலே எங்களோ ஒருவரையும் மூடி பாதுகாத்துக் கொள்ளுவீராக. தேவ திட்டம், தேவ சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர், உடைய வழியில் நடப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் தருவீராக. ஆளுகை செய்யும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் கேள்வி எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவர் உங்களோ ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.